So guys, in this video we will talk about how to merge and unmerge cells in Excel. This is what we will talk about. Excel merge and unmerge we will talk about. So first merge is cell and cell. Now the cell the home merge center click the so பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கலர் ஃபில் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இடையில எதுவுமே இருக்காது சோ இந்த E செல்லும் F செல்லும் இப்போ ரெண்டுமே மெர்ஜ் ஆயிருச்சு இதுதான் மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறது சரி இப்போ நமக்கிட்ட டேட்டா அதாவது டேட்டாஸ் இங்க இருக்கு அப்படினா இப்போ இதுல எப்படி எல்லாம் மெர்ஜ் பண்ணலாம் இதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் இப்போ பாருங்க இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கு நம்ம இப்போ இந்த செல்ஸ் எல்லாத்தையும் அதாவது ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் நம்ம மெர்ஜ் பண்றோம் அப்படினா மெர்ஜ் சென்டர் அப்படினு கொடுத்தீங்க வெச்சீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதுக்கு என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது நீங்க இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க இங்க நீங்க மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு அதாவது அந்த எரர்மே காட்டல ஒரு நோட்டிபிகேஷன்மே காட்டல ஆனா இங்க காட்டுது ஏன் அப்படினா நீங்க மெர்ஜ் பண்ண போற ரெண்டு செல்லுலயுமே பாத்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கு அதுக்கு தான் இந்த உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டுது இதுல என்ன இருக்கு அப்படினா நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டா चूஸ் பண்ணிருக்கீங்க அதனால என்ன ரிசல்ட் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்க இந்த டேட்டா தான் உங்களுக்கு ரிசல்ட்டா வரும் இந்த டேட்டா இக்னோர் ஆயிரும் அப்படினு சொல்றாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்க அப்படினு வெச்சீங்களா டேவிஸ் மட்டும் தான் வரும் ஆனா நீங்க கண்ட்ரோல் செட் கொடுத்து பாருங்க இங்க கூப்பர் அதாவது இந்த இது இருக்கு பாத்தீங்களா காப்பர் அப்படினு இருக்கு சோ இந்த டேட்டா உங்களுக்கு எரேஸ் ஆயிரும் only டேவிஸ் அப்படிங்கற டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு இங்க இருக்கும் சோ இதுதான் இந்த மெர்ஜ்ல இருக்க ஒரு நெகட்டிவ் அப்படினு சொல்லலாம் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்போம் அப்படினா ரெண்டு செல்லுமே ஜாயின் பண்ணி கன்கார்டினேட் பண்ணி ஒரே இதுக்குள்ள இருக்க மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அப்படி இது மெர்ஜ் சென்டர் கொடுக்காது ஜஸ்ட் ரெண்டு செல்லையும் கம்பைன் பண்ணிட்டு லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூவை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா அடுத்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க மெர்ஜ் சென்டருக்கு கீழ ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அதுல மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படினு இருக்கும் அப்புறம் மெர்ஜ் அக்ராஸ் இருக்கும் அப்புறம் மெர்ஜ் செல்ஸ் இருக்கும் அப்புறம் அன்மெர்ஜ் செல்ஸ் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க மெர்ஜ் சென்டர் ஆப்ஷன் அப்படினா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் அக்ராஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ பாருங்க நீங்க இப்போ இந்த செல் இப்போ எனக்கு இந்த ரோல இருக்க எல்லாத்தையுமே எனக்கு மெர்ஜ் பண்ணனும் அப்படினா இப்போ நான் எல்லாத்தையுமே चूஸ் பண்ணிட்டேன் இப்போ மெர்ஜ் அக்ராஸ் அப்படினு கொடுக்குறீங்க அப்படினா இப்போ எப்பவுமே போல இந்த எரர் காட்டுது ஏனா 1 ஆர் மோர் வேல்யூ இருக்கிறதுனால ஓகே கொடுத்தீங்க அப்படினா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மெர்ஜ் ஆயிருச்சு அடுத்து பாருங்க மறுபடியும் ஓகே கொடுத்தீங்க அப்படினா அடுத்த வேல்யூ மெர்ஜ் ஆயிருச்சு அடுத்து பாத்தீங்க அப்படினா இது மெர்ஜ் ஆயிருச்சு நல்லா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு ரோவும் A and B காலம் இப்படி மெர்ஜ் ஆயிருக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ பாருங்க கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கலாம் இப்போ மெர்ஜ் அக்ராஸ் தான் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம் இப்போ மெர்ஜ் செல்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்களா மெர்ஜ் செல்ஸ் அப்படினு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி காட்டும் பாத்தீங்கன்னா left most value Davis இருந்துச்சு மத்த எல்லா வேல்யூமே இக்னோர் ஆயிருச்சு பாத்தீங்களா மத்த எல்லா செல்ஸ்மே போயிருச்சு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு இப்போ இத நீங்க சென்ட்ரல்ல வரணும்னா நீங்க ஃபார்மட்டிங் பண்ணிக்கலாம் சோ சென்ட்ரல்ல வந்துரும் இப்படி தான் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுமே யூஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா அடுத்து நீங்க இப்போ இந்த செல் இருக்கு அடுத்து நீங்க அன்மெர்ஜ் பண்றீங்க அப்படினா அன்மெர்ஜ் ஆயிரும் ஆனா ஏற்கனவே இங்க இந்த வேல்யூஸ் எதுமே ரெக்கவர் ஆகாது ஓகேவா அத நல்ல கவனமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மெர்ஜ் பண்ணும்போது போயிருச்சு அன்மெர்ஜ் பண்ணா நமக்கு அந்த வேல்யூ வந்துரும் அப்படினு நீங்க நினைக்க கூடாது நிச்சயமா அந்த வேல்யூ வராது அன்மெர்ஜ் பண்ணீங்க அப்படினா செல்ஸ் எல்லாம் இப்படி தனித்தனி செப்பரேட் ஆயிரும் எந்த வேல்யூ சென்டர்ல இருக்கோ அந்த வேல்யூ லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூவா போயிடும் இப்படி தான் எக்ஸல்ல நீங்க மெர்ஜ் and unmerge பண்ணனும் கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் அப்படினு நான் நம்புறேன் சரி எனக்கு இந்த ரெண்டு செல்ஸ்மே வேணும் ரெண்டு வேல்யூஸ்மே வேணும் எனக்கு அப்படிதான் எனக்கு மெர்ஜ் பண்ணனும் அப்படினு நீங்க நினைச்சீங்க அப்படினா நான் ஏற்கனவே உங்களுக்கு கன்கார்டினேட் ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன் சோ ஜஸ்ட் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கன்கார்டினேட் போட்டுக்கங்க சோ இது தென் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படினா டபுள் கோட்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் கொடுத்துக்கங்க தென் இத கொடுத்துக்கங்க just track பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மெர்ஜ் ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெர்ஜ் வேணும் அப்படினா நீங்க கன்கார்டினேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் how to merge and unmerge cells நிச்சயமா உங்களுக்கு விளங்கி இருக்கும் சோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றேன் தொடர்ந்து இது மாதிரி ஒரு சயின்டிஃபிக் அண்ட் எக்ஸல் இது மாதிரி நீங்க லேர்ன் பண்றதுக்கு பாமரன் கருத்து சேனலை தொடர்ந்து subscribe பண்ணுங்க அதே மாதிரி வீடியோஸை உங்க நண்பர்கள்ட்டயும் பகிர்ந்துக்கங்க நன்றி